இந்த வீடியோவில் ஸ்டெப்டு ஷாஃப்டோட டார்ஷனல் ஈக்குவலண்ட் ஷாஃப்ட் எப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறத வந்து பார்க்கலாம். ஈக்குவலண்ட் லென்த்து அண்ட் ஈக்குவலண்ட் டயமீட்டர் வந்து கேட்டிருப்பாங்க. இது வந்து ஈக்குவலண்ட் லென்த்துக்குள்ள ஃபார்முலா L1 + L2 D1/2 D4 + D1/3. எத்தனை நம்பர் ஆஃப் டயமீட்டர்ஸ் கொடுத்துருக்கணும், அத்தனை நம்பர் ஆஃப் டயமீட்டர்ஸ் கொடுத்தா தவிர அது மாற்றிக்கணும். இப்போ இந்த இதுலேருந்து 1, 2, 3, 4 டயமீட்டர் கொடுத்துருங்க, அப்போ அந்த ஃபார்முலாவுக்கு போகலாம். இதே 2 டயமீட்டர் கொடுத்துருந்தா இதோட நிறுத்திடணும், 3 கொடுத்துருந்தா இதோட நிறுத்திடணும், 4 கொடுத்தா இது கரெக்ட் போகணும், 1 கொடுத்துருந்தேன்னா இதோட நிறுத்திடணும். ஓகே, L1 மட்டும் கண்டுபிடிச்சா போதும், நான் ஈக்குவலன் லென்த் அப்படின்றது. இப்போ வந்து 4 டயமீட்டர் கொடுத்துருக்காங்களா, இதோட ஈக்குவலன் டயமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டயமீட்டர் எவ்வளோ இருக்கோ அதான் அந்த 100 எம்எம் போட்டணும். ஈக்குவலன் லென்த்து மட்டும் தான் என்ன கண்டுபிடிக்கணும், L1 + L2 D1/D2 4 + L3 D1/D3 4. இது L1, இது L2, இது L3, இது L4. அவ்வளோத்தையும் அந்தந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணேன்னா இந்த ஃபார்முலா நான் சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் கிடைக்க விடும். ஓகே, ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறேன், எல்லாமே மில்லிமீட்டர்லாம் இருக்குது. அப்போ 1001.5 மில்லிமீட்டர், இதை வந்து மீட்டராக மாற்றினா பை 100,000. 1000 பண்ணும்போது இந்த பாயிண்ட் வந்து 3 டிஜிட் தள்ளி வந்து 1.0015 அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்போ நான் ஒரு டயமீட்டர் ஈக்குவலன் டார்ஷனல் ஷாஃப்ட் வரைஞ்சி 100 mm மென்ஷன் பண்ணி இதோட ஈக்குவலன் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1001.5 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த இதில் வந்து சிங்கிள் ரோட்டார் சிஸ்டம் அப்படிங்கிறத விட படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாஃப்ட் இருக்குது, ஒரு ரோட்டார் இருக்குது, ஈக்குவலன் டயமீட்டர், இது ஈக்குவலன் லென்த்து. ஓகே,